ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷன் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன கிளாஸ் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ்னா என்ன, ஸோ அதை எப்படி டெசிமல்லேருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் ஆஃப் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ வந்து அரித்மெட்டிக் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த இண்டிகேட்ஸ் இன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் த சேம், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் இஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபார்ம். தட் இஸ் என்னன்னா, இப்போ வந்து 10 பவர் இருக்குல்ல, உங்களுக்கு 10 பவர் லைக் 24 அந்த மாதிரி இப்போ இருக்குன்னா, அது வந்து சேமாக இருந்துச்சுன்னா உடனே டைரெக்டாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.31 30 பாருங்க. த மாஸ் ஆஃப் த அர்த் இஸ் 5.97 இன்டூ 10 பவர் 24 kg, அண்ட் தட் ஆஃப் த மூன் இஸ் 0.073 இன்டூ 10 பவர் 24 kg. வாட் இஸ் த டோட்டல் மாஸ்? ஸோ டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு அர்த் பிளஸ் மாஸ் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் மாஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 பவர் 24, இங்கே இருக்க 10 பவர் 24 இது வந்து சேமாக இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஓகே கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கு. ஸோ சேமாக இருக்கிறதுனால நீ வந்து டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ 5.97 × 10 பவர் 24 kg பிளஸ் 0.073 × 10 பவர் 24 kg. ஸோ என் 10 பவர் 24 kg வெளியே காமனாக எடுத்துக்கோ. ஸோ 5.97 × 0.073 × 10 பவர் 24. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணணும் கிடைக்கும் 6.043 × 10 பவர் 24 kg. ஸோ இது வந்து டைரெக்டாக போடலாம். நெக்ஸ்ட் வந்து த ப்ராடக்ட் ஆர் த கோஷன்ட் ஆஃப் த நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன் கேன் பி ஈஸிலி டன் இஃப் வி டேக் யூஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் ரேடிக்கல் ப்ராடக்ட். ஸோ வந்து ரேடிக்கல் ப்ராடக்ட் பண்ணுவோம்ல, நம்ம ஏபி ஏ கிராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏ வந்து நம்ம டேரெக்டாக ஏபி வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த சர்ச்சை வந்து காமனாக வச்சுக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.31, ரைட் த ஃபாலோயிங் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 50 lakhs கிட்ட கொடுத்துருக்காங்க, 50 lakhs. ஸோ 500 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து 10 × 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம்ஸில் நம்ம எழுதணும். ஸோ 5 இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட்டை கொண்டு வரணும். ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 நம்பர்ஸ் தள்ளி உங்க டெசிமல் வைக்கிறேன். ஸோ வந்து 5.0 × 7 நம்பர்ஸ்னால 10 பவர் 7, த ஹோல் பவர் 4 இங்கே இருக்குது, அந்த ஆரம்பிச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹோல் பவர் 4 வந்து இதுக்கும் காமன் அண்ட் இதுக்கும் காமன். ஸோ தனியாக எழுதுங்க, 5.0 ஹோல் பவர் 4 × 10 பவர் 7 ஹோல் பவர் 4. ஸோ நீ ஹோல் பவர் பண்ணிங்கன்னா நடக்கும் 6 × 5.0 × 10 பவர் 7 4 28, ஓகே அது அங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ இங்கே திரும்பி வந்து உங்களுக்கு டெசிமல் வந்து வரல, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஒரே ஒரு வேல்யூ பாயிண்ட் தான் டெசிமல் இருக்கணும். ஸோ அப்போ திரும்பி வந்து 2 பாயிண்ட்ஸ் தள்ளி 1, 2 நம்பர்ஸ் தள்ளி நீங்கள் டெசிமல் வைக்கணும், 6.25 × இங்கே 2 நம்பர்ஸ் தள்ளின இருக்கணும்ல 10 பவர் 2 × இந்த ஏற்கனவே இருக்க 10 பவர் 24 28. ஸோ உனக்கு பேஸ் வந்து கீழே காமனாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவர்ஸை வந்து ஆட் பண்ணலாம் இல்லை மைனஸ் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், 28 + 2 வந்து 30, அதாவது 6.27 × 10 பவர் 30. ஸோ உங்கள் செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 0.00000005 த ஹோல் பவர் கியூப். ஸோ இப்போ வந்து இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்கு, உன்னோட நம்பருக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ உனக்கு இந்த பக்கம் போகும்போது எனக்கு ரைட் டு லெஃப்ட் போகும்போது, சாரி லெஃப்ட் டு ரைட் போகும்போது உனக்கு என்னென்னா நெகட்டிவில் வரும். ஸோ நெகட்டிவில் வரும்போது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 நம்பர்ஸ் தள்ளி டெசிமல் வைக்கணும். ஸோ அதனால 5.0 × 10 பவர் -8. எப்பவுமே லெஃப்ட்லேருந்து ரைட் போச்சுன்னா மைனஸில் வரும், ரைட்லேருந்து லெஃப்ட் போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ பவர் கியூப்ஸ் இந்த கியூப் வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ வந்து 5.0 ஹோல் கியூப் × 10 பவர் -8 ஹோல் கியூப். ஸோ 5.2 கியூப் வந்து 125.0 × 10 பவர் -24. அண்ட் அகைன் நீங்கள் வந்து 2 நம்பர்ஸ் தள்ளி வைக்கணும். ஸோ 1.25 × 10 பவர் 2 × 10 பவர் -24. இங்கே வந்து பேஸ் காமனாக இருக்குது, மேலே வந்து ஆட் பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ 24 - 2 வந்து -22. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 3 lakhs ஹோல் கியூப் × 2000 ஹோல் பவர் 4. ஸோ அகெயின் வந்து பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பாயிண்ட்ஸ் தள்ளி வைக்கணும், 3.0 × 10 பவர் 5 த ஹோல் கியூப் இன்ட்டு அகெயின் இது 1, 2, 3, 3 பாயிண்ட். ஸோ 2.0 × 10 பவர் 3 த ஹோல் பவர் 4.
So again on the 3.0 the whole cube into 10 power 5 the whole cube into 2.0 the whole power 4 into 10 power cube the whole power 4. So either you cube panning on 27.0 into 5 3s are 15, so 10 power 15 into 2 4 times panning now 16.0 into 4 3 4s are 12, so 10 power 12. So, இங்க வந்து 10 திரும்பி வந்து டெசிமல் ஒரே நம்ம ஒரு நம்பர் தள்ளணும். ஸோ 2.7 இன்டூ 10 பவர் 1 இன்டூ 10 பவர் 15 பிளஸ் இங்கே அதே மாதிரி ஒன் நம்பர் தள்ளணும். ஸோ 1.6 இன்டூ 10 பவர் 1 இன்டூ 10 பவர் 12. ஸோ அகைன் வந்து நம்ம இந்த வேல்யூஸை வந்து வெளியே எடுத்துக்கலாம். 2.7 1.6 இன்டூ 10 பவர் 1 இன்டூ 10 பவர் 15 இன்டூ 10 பவர் 1 இன்டூ 10 பவர் 12. ஸோ இதெல்லாம் பேஸை வந்து காமனாக இருக்குது. ஸோ எல்லாம் ஆட் பண்ணுங்க. 15 பிளஸ் 1 வந்து 16, 16 plus 1 வந்து 17 and 17 plus 12 வந்து 29. ஓகேவா? ஸோ அதான் பேஸ் காமன் இருக்கு. மேலே எல்லா பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4.32 இன்டூ 10 பவர் வந்து, ஸோ 4.32 இன்டூ 10 பவர் 29. ஓகேவா? அண்ட் அகைன் இதே வேல்யூவும் அதே மாதிரி தான். ஸோ அகைன் பாயிண்ட்ஸ் சொல்லி வைங்க 1, 2, 3, 4, 5, 6. So, on the 4.0 and 10 power 6 the whole cube divided by. So, it is on the negative 1, 2, 3, 4, 5. So, on the 2.0 and 10 power minus 5 the whole power 4. And again, it will split 4.0 the whole cube into 10 power 6 the whole cube divided by 2.0 the whole power 4 into 10 power minus 5 the whole power 4. So, since on the divide la kuttirukanga, so on the cube panning na 64.0 into 10 power 18. Divided by இந்த ஃபோர் பண்ணிங்கன்னா 16. ஸோ 16.0 இன்டூ 10 பவர் மைனஸ் 20. ஸோ இது அகைன் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் இங்கே வந்து கேன்சல் பண்ணால் பண்ணிடலாம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 கிடைக்கும். 16 ஃபோர்ஸாக 64 அண்ட் இன்டூ 10 பவர் 18 அண்ட் கீழே பேஸில் வந்து 10 பவர் மைனஸ் 20. ஸோ இங்கே 10 டினாமினேட்டரில் 10 பவர் மைனஸ் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் கொண்டு வரும்போது நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து 10 பவர் பிளஸ் 20 ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேஸை வந்து காமனாக இருக்கிறது மேலே ஆட் பண்ணிங்கன்னா 4.0 இன்ட்டு 10 பவர் 38 வரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.